உதிர் படம் அப்படின்னா காதல். அது எப்படி காதல் அப்படின்னா, மனசில் காதல் வரணுமே தவிர அழகில் வரக்கூடாது அப்படின்ற ஒரு பிளான். அழகை பார்த்து வந்தால் அது காதல் கிடையாது, மனசை பார்த்து வந்தால் காதல் அப்படின்ற ஒரு கரு இருக்கும். அது ஒரு சஸ்பென்ஸாக கொடுத்துருப்போம் இந்த படத்தில். அந்த சஸ்பென்ஸ் உடஞ்சினாக்கா தியேட்டரில் பார்க்குற சுவாரஸ்யம் போயிடும். அந்த காதல் ஏன் வருது? ஹேண்டிகேப்டு காதல் தான். அந்த ஹேண்டிகேப்டுக்கு காதல் வரக்கூடாதா? மனசு இல்லாதவங்க தான் நினைக்கிறாங்க மாற்றுத்திறனாளிக்கு காதல் வரக்கூடாதுன்னு. ஆனால் மனசு இல்லை அப்படி நினைக்க மாட்டாங்களே. காக்கா குருவி காதலிக்குது, மண்ணுக்குள்ளே மண்புழு காதலிக்குது, ஏன் மாற்றுத்திறனாளி காதலிக்கக்கூடாதா அப்படின்றது என்னோடய ஒரு விவாதம். சார், எனக்கு என்ன அப்படின்னாக்கா, டி ராஜேந்தர் சார் இருக்கார் இல்லையா, அவர் படத்தை பார்த்து அவர் மாதிரியே நம்மளும் பாட்டை எழுதி இந்த படத்தை இயக்கணும்னு அன்னைக்கு ஆசைப்பட்டேன். ஆசைப்படுற எல்லாம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். எப்படி நடக்கும்னா, நம்ம முயற்சி பண்ணுவோம் இல்லைங்களா, அதை வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணக்கூடாது, அதை முடிக்கிற வரைக்கும் பண்ணணும். அதை முயற்சி அப்படின்றத குறிக்கோளை நான் எடுத்துக்கிட்டு அதை முயற்சி பண்ணி இன்றைக்கி ஜெயிச்சிருக்கேன். அதே மாதிரி பாட்டு வந்து எல்லா பாட்டும் நான் எழுதணும். ஏன் எழுதணும் அப்படின்னாக்கா, இன்றைக்கி ஜெயித்த படங்களை பாருங்கள். நெஞ்சில் ஒரு ஆலயம்ன்ற படம், அதில் வந்து கல்யாணகுமார், தேவிகா. அந்த படம் ஜெயித்தது காரணம் என்ன? பாட்டு. பாட்டும் கதையும் சேர்ந்தே ட்ராவல் பண்ணோம். அதுக்கு அடுத்து பாருங்கள் வசந்த மாளிகை. வசந்த மாளிகையிலே அதே மாதிரி தான். அந்த குடிமகனே அப்படின்ற பாட்டில் ஆரம்பித்து யாருக்காக பாட்டு வரைக்கும், கலைமகளே, கைப்பொருளே, இந்த மாதிரி பாட்டுகளை என்னன்னாக்கா கதையோடுக்குள்ளே ட்ராவல் ஆகும். அந்த படமும் பெரிய அளவில் ஹிட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வாழ்வே மாயம். வாழ்வே மாயம் கமல் பாருங்கள், தேவி ஸ்ரீதேவின்னு ஆரம்பித்து கடைசியில் வாழ்வே மாயம் அந்த கல்லறப்பறம் வரைக்கும் அந்த பாட்டு என்ன ஆகுனா கலந்தே ட்ராவல் ஆகும். இதுவும் பெரிய அளவில் ஹிட்டு. அதுக்கடுத்து ஆர் சுந்தரராஜன் சாரோட ஒரு பாட்டு படம் பாருங்கள், பயணங்கள் முடிவதில்லை. அந்த படமும் அதே மாதிரி தான். ஒரு பாட்டை வந்து கதாநாயகி அறிமுகமாகும் போது ஒரு பாட்டு பாடி, இறக்கும்போது கடைசியிலையும் ஒரு பாட்டு. இந்த பாட்டை நீங்கள் பாருங்களேன், படத்தோடு தான் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கோம், தனித்துவம் இல்லாமல். ஏன்னா இப்போ நிறையா படங்களில் பாருங்கள், இந்த ஒரு படத்துலலாம் கதாநாயகியோட அண்ணன் இறந்து போயிடுவார், அப்படியே அவளை சந்தோஷப்பட்டிருக்காங்க, கட் பண்ணாக்கா ஃபாரினில் ஒரு சீன் வச்சுருப்பாங்க, பாட்டு வச்சுருப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் நான் சொன்ன படங்கள் பூரா பாருங்களேன். அதே மாதிரி காதல் கோட்டை, காதல் கோட்டை அதே மாதிரி தான் கதையோட ட்ராவல் ஆகும். இந்த படங்கள்லாம் பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. இதெல்லாம் பார்த்து தான் நானும் கதையோடு ட்ராவல் ஆகிற ஒரு படமாக இருக்கணும் அப்படின்றக்காக கருவில் பிறந்த காதல் முதற்கண்டு கடைசியில் அந்த சோக பாட்டு முறைக்கணும் கதைக்குள்ளேயே போகிற மாதிரி வச்சுருக்கேன். ரொம்பவும் நல்லா வந்திருக்கு சார். மொத்தம் 5 சாங்கு. இந்த படத்தில் முதல் சாங் என்ன அப்படின்னா, ஒரு உயரமான மலை. அது வந்து மே மாதம் ஒரு கடவுளோட கிப்டால் என்னோடய தோழர்கள், ஏதாவது என்னோடய நண்பர்கள் மூலமாக இந்த ஒரு 80-85 குழந்தைகளையும் ஒரு 1000 அடி மலைக்கு அதை கூட்டிகிட்டு போய், அங்கே அவங்களுக்கு பேரண்ட்ஸும் கூட வந்திருப்பாங்களே, பிள்ளைய விட மாட்டாங்க இல்லையா, பேரண்ட்ஸ் வந்தாங்க. அந்த பேரண்ட்ஸுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, அவங்களுக்கு தேவையான ட்ரிங்க்ஸ் கொடுத்து, அங்கே வச்சு குடி தண்ணி கொடுத்து, அவரை வந்து ரொம்ப வெயில் மே மாதம்னு வச்சுக்கங்களேன், அதில் ரொம்ப சிறப்பாக அவங்களும் கோஆப்ரேட் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதுதான் கருவில் பிறந்த காதல் அப்படின்ற ஒரு பாட்டு. ரெண்டாவது பாட்டு அப்படின்னா குடிடா 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 அப்படின்னு வரும். அதாவது தென் மாவட்டங்களெல்லாம் பார்த்தா, அதாவது குழந்தை பிறந்தா குடிப்பாங்க, காது துவச்சா குடிப்பாங்க, ஒருத்தர் செத்து போனால் குடிப்பாங்க, கல்யாணம் வச்சா குடிப்பாங்க. குடி இல்லாத ஒரு திருவிழாவோ ஒரு நிகழ்ச்சியோ மதுரையில் தென் மாவட்டங்களில் கிடையவே கிடையாது. அப்போ இறந்து போன ஒரு வீட்டில் குடிடா குடிடா, அவர் என்ன அப்படின்னா ஒரு ஒயின் ஷாப் ஓனராக இருப்பார். அந்த ஒயின் ஷாப் ஓனரை இறக்குறதுக்கு முன்னாடி சொல்லிடுவார், டே அந்த ஒயின் ஷாப்புக்கு வர்றவங்கள்ட்டலாம் இறந்து போயிட்டால் எவனும் கடையில் குடிக்கக்கூடாதா, எல்லா சரக்கும் வீட்டில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போது வந்து ஹீரோ ஃப்ரெண்டுகள்லாம் அந்த இறந்த வீட்டுக்கு போகும்போது குடிக்கிறதுக்காகவே சில பேர் போவாங்க. அப்போ போகும்போது தான் ஹீரோ ஃபஸ்ட்டு குடிடா குடிடா அப்படின்ற பாடல் அப்படியே திசை மாறி இப்படி வரும், படிடா படிடா படித்தா தாண்டா வீடும் நாடு நல்லாயிருக்கும் அப்படின்னும்போது அந்த குடிக்கிற அந்த கிளாஸ்லாம் தூக்கி போட்டுருவாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஹீரோவே சொன்னால் அப்படி, இந்த ஒரு வரிக்காக நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொன்ன அப்படி. அதுக்கு அடுத்த பாட்டு என்ன அப்படின்னா வெள்ளக்கட்டி பேரலை, சத்திய பிரகாஷ் பாடியிருக்கார். வெள்ளக்கட்டி பேரலைனாக்க ரொம்ப லொக்கேஷனுக்கே வந்து ஒரு 10 நாள் அலைஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், 10 நாள் அலைஞ்சு அந்த லொக்கேஷனை கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு 7 நாள், ஒரு பாட்டுக்கு 7 நாள் ஷூட் பண்ணி 5.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் வச்சு, அந்த 5.5 மணி நேரத்தில் அழகான கேரளாக்குள்ளே அழகான, அதாவது 3 பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த 3 பால்ஸு அதே மாதிரி யாருமே மக்கள் போக முடியாத இடத்துக்கெல்லாம் நாங்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தூக்கிட்டு போய் அங்கே வச்சு அவங்களுக்கு அந்த கேமராமேன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களும் தூக்கிட்டு வந்தாங்க. ஃபோக்கஸ் பில்லர் எல்லோரும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப இயற்கையோடு அழகாக இருக்கும். அது வித்தியாசமான வரிகள் இருக்கும், வெள்ளக்கட்டி பேரழகி அப்படின்ட்டு, அதுவும் நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு தண்ணிக்குள்ளே
தண்ணி பெரிய ஓ கழுங்கு மாதிரி போய்கிட்டிருக்கோம். அதாவது பெரிய பெரியாறுலேருந்து வர்ற தண்ணி, அந்த தண்ணிக்குள்ளே வந்து சென்டரில் போய் கதாநாயகம் கதாநாயகம் உட்கார வச்சுருப்போம். அவங்க கேட்டாங்க, இது எப்படி அங்கே முடிஞ்சு சாத்தியம்னு கேட்டாங்க. ஹெலிகாப்டரில் கொண்டு போய் உட்கார வச்சோம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஹெலிகாப்டரில் அந்த ஊர் மக்கள்லாம் சப்போர்ட் பண்ணி செயின் மாதிரி நின்று அவங்கள கொண்டு போய் அங்கே உட்கார வச்சுட்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு அழகான இடம். அதே மாதிரி வயல்வெளிகள், கம்பம் பார்த்திங்கன்னா வெறும் பச்சை பசேர்னு இருக்கும். அந்த வயலுக்குள்ளே ஒரு ஹீரோயின் அந்த காஸ்ட்யூம் போட்டு அழகாக போவாங்க. அதே மாதிரி கொடைக்கானல் ஏரி இங்கேயும் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்த பாட்டு வந்து ஃபீல் சாங், அதுதான் வைக்கம் விஜயலட்சுமி மேடம் பாடினது. அதாவது தன்னோட குழந்தைகளுக்கு பாய்சன் கொடுத்து சாகடிக்க போகும்போது ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அந்த பாட்டு கண் கலங்கும், எல்லோரும் மனசும் கலங்கும் கண்ணும் கலங்கும். அதாவது இந்த உம்முனா மூஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, என்ன தான் காமெடி பண்ணாலும் சிரிக்க மாட்டாங்க, அவங்க அந்த படத்தில் கண்டிப்பாக சிரிப்பாங்க. அதே மாதிரி கல்நெஞ்சக்காரன்னு சில பேர் இருக்காங்க நம்ம மனித ஜாதியில். என்ன அப்படின்னா, அம்மா அப்பா இறந்தால் கூட அழுகாமல் ஓரமாக கையை கட்டிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க கூட இந்த படத்தில் வர்ற அந்த ஃபீலை பார்த்துட்டு ரொம்ப அழுவாங்க. அப்படி ஒரு சீன் கிளைமாக்ஸாக வச்சுருக்கேன், ரொம்பவும் நல்லா வந்திருக்கு. இன்னொரு பாட்டு நம்ம நாட்டுக்காக, அது டைட்டிலுக்காக பண்ணது, தாய் மண்ணே வணக்கம் அப்படின்ட்டு. உணவு வேண்டி நம் நாட்டில் உணவு வேண்டி, உலக நாடு நம் நாட்டில் உணவு வேண்டி கேட்கட்டும், இல்லை என்று சொல்லா வண்ணம் கொடுத்திடுவோம் அப்படின்னு அந்த வரி போட்டிருப்போம். அதே மாதிரி வல்லரசு நாட்டில் முதல் நாடாக நம் தேசம் இனி மாறட்டுமே அப்படின்ற ஒரு வரி இருக்கும். அதாவது சுதந்திர நாள், குடியரசு தினாளுக்கு வந்து இந்த பாட்டு வந்து நிச்சயமாக நிறையா ரேடியோஸ் வந்து, அதாவது நிகழ்ச்சிகளில் போடுவாங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சிகளில் நிச்சயமாக அந்த பாட்டு ஒலிக்கும். கண்டிப்பாக நிச்சயமாக அந்த பாட்டு, எப்படி நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரோட தாய் மண்ணே பாட்டு இருக்குல்ல வந்தே மாதரம், அந்த பாட்டுக்கு மேட்சாக அந்த பாட்டு வரும். லிரிக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி உள்ளே நிறையா வச்சுருக்கேன். அது மாதிரி நிச்சயமாக எல்லா பாட்டும் வந்து வேறு வேறு விதத்தில் இருக்கும், ஒரே மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு கோணத்தில் இருக்கும். குழந்தைகள் சாங்னால் அது ஒரு பேட்டர்ன், அதே மாதிரி ஃபீல் சாங்னால் அது ஒன்று, தாய் மண்ணே சாங்னால் இது ஒன்று, குடிடா சாங்னால் இது ஒன்று, ஒரு மெலோடி வெள்ளை கட்டினா அது வேறு லைன். இந்த மாதிரி எல்லா பாட்டுமே ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்கோம். பாட்டுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்துருவோம் வச்சுக்கங்களேன், அதுக்கடுத்து காமெடி, அதுக்கடுத்து கதை. ஆனால் மூணும் சரிசமமான நிலையில் இந்த பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த படத்தில். காமெடி அப்படின்னா போலீஸ்காரர்களுக்கும் ஏன் ரசிக்கக்கூடாதா, இறுக்கமான முகத்தோடு தான் வாழணுமா? ஏன் அதில் தான் நம்ம திருஞான சம்பந்தம் ஐயா வந்து நம்ம டைட்டிலில் பேசியிருப்பார், அதாவது ரொம்ப அழகாக பேசியிருப்பார். அதாவது இவர் யாருன்னு பார்க்குறீங்களா, இவர் தான் நம்ம கதாநாயகனோட அப்பா. இவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு பள்ளிக்கூட வாத்தியாக இருந்திருக்காரு. அவர் என்னடா அப்படின்னா 24 நாள் தான் ஸ்கூலுக்கு போவார், 30 நாள் சம்பளத்தை முழுசாக வாங்கிட்டு குடும்பத்தோடு டூர் போயிடுவார். இதை பார்த்தாரு நம்ம ஆள், இனிமேல் காலானா சம்பாதிச்சாலும் கவர்மெண்ட் காசில் தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற அன்னைக்கு முடிவு பண்ணார். இந்த பக்கத்தில் இருக்காங்களே இவங்க தான் ஹீரோவுடைய அம்மா. இவங்க என்னடான்னா அற வயிற்று கஞ்சி குடித்தாலும் அது அரசாங்க காசில் தான் குடிப்பேன் அப்படின்னு வைராக்கியமாக இருந்து இவருக்கே வாக்கப்பட்டு வந்துட்டாங்க அப்படின்னு பேசியிருப்பார். அப்படி என்ன வேலைன்னு தானே பார்க்குறீங்க, அரசாங்கத்தில் அடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்த ஒரே துறை எதுனா அது போலீஸ் துறை தான். அதில் தான் ஐயா போய் சேர்ந்திருக்காரு. இன்றைக்கி பொங்கலுக்கு கூட லீவு கொடுக்க மாட்டாங்கன்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நம்ம வந்து அவர் பேசியிருப்பார் ஐயா. ஏன் போலீஸ் அப்படின்னாலே இறுக்கமான முகத்தை கட்டு கட்டுனா இருக்கணும், ஜாலியாக இருக்கட்டுமே அப்படின்னு அவரை ஜாலியான ஒரு கேரக்டரில் வச்சுருக்கேன். அதே மாதிரி அவர் தான் ஐயா சொல்லுவார், இந்த அம்மா இருக்காங்களே இவங்க என்ன தான் கட்டின போலீஸ்காரனாக இருந்தாலும் புகுந்த வீட்டுக்கு புருஷனோட போக முடியல, புதுப்படத்துக்கு ஒன்றா போக முடியல அப்படின்னு கவலையாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆசைப்பட்டு அவங்களே ஆப்மலேறி உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு அழகாக சொல்லியிருப்போம். இதை வந்து எல்லா போலீஸ்காரர்களும் ரசிப்பாங்க, நிச்சயமாக அவங்களுக்கும் இது பிடிக்கும். போலீஸ்காரரோட வாழ்க்கை இதுதானே, காலையில் எழுந்திரிச்சு போகிறாங்க, நைட்டு எப்போ வீட்டுக்கு வர்றாங்கன்னு தெரியாது, திரும்ப எப்போ போகிறாங்கன்னு தெரியாது, பூச்சாட்டி மாதிரி வந்துட்டு வந்துட்டு போவாங்க. அவங்களோட கஷ்டங்களை காமெடியாக கொடுத்துருக்கோம். அதில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு சதீஷ் அப்படின்ற அதை பையன் பேர் மாற்றிருக்காரு ஹீரோ, அவர் விதுஷ் அப்படின்னு மாற்றிருக்காரு, அவர் வந்து ஒரு ஹீரோ. இன்னொருத்தர் வந்து சந்தோஷ் சரவணன் அப்படின்ற ஒரு ஹீரோ. அவர் என்ன அப்படின்னா, இந்த இப்போ சமீபத்தில் வந்து கால் டாக்ஸி அப்படின்னு ஒரு படம் ஆடியோ ரிலீஸ் ஆச்சு, அதுக்கடுத்து வந்து இது கதையல்ல நிஜம் அப்படின்ற ஒரு படம், அதுவும் ஆடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் கண்மணி அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, நம்ம படம் 4வது படம். ஆனால் எல்லாமே ரிலீஸ் ஸ்டேஜில் இருக்குது. கதாநாயகியை பொறுத்தளவு வந்து ஒரு பொண்ணு மீனா, இன்னொரு பொண்ணு மணிஷா. மணிஷா சித்து யார் அப்படின்னா, இந்த கம்பீரம் படத்தில் வந்து சரத்குமார் இருக்காங்க இல்லையா, அவருக்கு வந்து சின்ன பொண்ணாக இருக்கும், தொலைச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லும் அந்த பொண்ணு தான் மணிஷா. அது இதில் கதாநாயகி அறிமுகமாகுது. அதே மாதிரி காமெடி நடிகரில் வந்து ஒர்க் ஷாப் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குது. ஒர்க் ஷாப்பில் வந்து ஹீரோ வேலை பார்ப்பார். அங்கே வந்து நம்ம வெறும் ஒர்க் ஷாப் ஓனர் யார் அப்படின்னா நம்ம சிங்கம்பலி சார், அங்கே ஒன்று போகும்.
அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் யார் அப்படின்னா நெல்லை சிவா சிசர்மனோட டீம் போகும். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது யார் அப்படின்னாக்கா நம்ம செவ்வாழை இவங்கெல்லாம் போவோம். ப்ளஸ் டூ படிக்கும்போது யார் அப்படின்னா மனோபலா தேவதர்ஷினி இருப்பாங்க. இந்த மாதிரி அதுலேயும் வந்து நிறையா கருத்து சொல்லியிருப்போம். பக்கத்தில் கேரளாவை பாருங்கள், மரம் செடி கொடியோடு வாழ்கிறதுனால தான் தண்ணிக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்காங்க. ஏன் நம்ம ஒரு ஆசிரியர் தினத்துக்கு மரம் நடக்கூடாதா? நம்ம நட்டோம்னா நம்ம ஸ்கூலை பார்த்துட்டு நிறையா ஸ்கூலில் அதை ஃபாலோ பண்ணுவாங்களே அப்படின்ற மாதிரியெல்லாம் கொடுத்துருக்கோம். மனோபலாவும் அதில் இயல்பாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அது மாதிரி காமெடி வந்து மூணு ட்ராக்காக போகும். இந்த அழகி படம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அழகி படத்தில் ஃபஸ்ட்டு ஃபிஃப்த்து வரைக்கும் ஒரு ட்ராக் போகும். அதில் ஜாலியாக பசங்கள்லாம் கடலையெல்லாம் பிடிங்கி விளாண்டுக்கிட்டு காதலெல்லாம் மாட்டிக்கிட்டு ஜாலியாக போவாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு 85 குழந்தை வச்சு அந்த பீரியடு ஜாலியாக போகும். அதுக்கடுத்து ப்ளஸ் டூ, ப்ளஸ் டூவில் வந்து தான் மனோபாலாவை இந்த பர்சன் வரும். ப்ளஸ் டூ முடித்த பின்னாடி காலேஜ் அந்த காலேஜ் இந்த ஹீரோ வந்து காதல் வயப்படுறதுக்கு முன்னாடி வந்து நெல்லை சிவா அவங்க ஒரு டீம் வருவாங்க. காதல் வயப்பட்டு தனியாக கல்யாணம் முடிச்சுட்டு போய் அந்த கஷ்டப்படும் போது சிங்கம்புலி சார் டீம் வரும். இப்படி எல்லாருக்குமே தனித்தனி ஒரு பிளேஸ் கொடுத்துருக்கோம். அதனால தான் இந்த படத்தில் இவ்வளவு காமெடி இருந்தாலும் கதையோடு ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு வாய்ப்பு. இதில் 2 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு, அதாவது காமெடி அவார்டு கொடுத்தாங்க. அதில் அப்போ தான் வந்து மனோபாலா சாரும் தேவதர்ஷனையும் நடிச்சுட்டு ஷூட்டு முடிச்சுட்டு இங்கே வந்திருக்காங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருமே ஸ்டேஜுக்கு இருந்தாங்க அவார்டு ஃபங்க்ஷனில். அப்போ மனோபாலா சார் சொன்னது தான், மதுரையில் ஒரு படம், அப்போ பேர் வைக்கலை உதிர் அப்படின்னு பேர் வைக்கலை. அப்போ அவர் சார் சொன்னது தான், மதுரையில் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டாக நடிச்சுக்கிட்டு இருக்கோம், அது எங்களுக்கும் சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா என்னையை பார்த்தா ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட் மாதிரியா இருக்குது அப்படின்னு அவரே சொல்கிற அளவுக்கு நாங்கள் சூர்யா சார் முதற்கொண்ட நிறையா பேர் அவர் சொன்ன வேட்ஸை பார்த்துட்டு சிரித்தாங்க. அது அப்படி எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு அதை பார்த்தேன். எனக்கு நம்ம படத்துக்கு முதல் படம்னு சொல்கிறக்க அந்த முதல் படத்தை வந்து ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் வந்து நினைவுபடுத்துகிறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடிக்கடி சொல்கிறது தான், உழைத்து கொடுப்பவர் பணம் 1 ரூபாய் கூட வீணாகாது அப்படின்னு. இன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு ஒரு கொத்தனாரோ ஒரு ஆசாரியோ ஒரு பெயிண்டரோ அல்லது வந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குறவங்களோ சம்பளத்தை வாங்கிட்டு சரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸாக போவோமே அப்படின்றதுக்கு வந்து ரெண்டு தான், ஒன்று தண்ணி அடிக்கிறது, ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஒரு படத்துக்கு போகிறது. இந்த ரெண்டு தான், தண்ணி அடித்து உடம்புக்கு எடுத்துக்கிறது ஒரு பக்கம், படத்துக்கு போய் ஒரு 2.5 மணி நேரம் சந்தோஷமாக இருந்துட்டு ஒரு ரிலாக்ஸாக வருவோமே அப்படின்ட்டு தேட்டருக்குள்ளே வருவாங்க. அவங்கள தேட்டருக்குள்ளே விட்டுவிட்டு உள்ளே அவங்க காசையும் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து திருப்தி இல்லாமல் அவங்கள கொடுமைப்படுத்தி அட ஏண்டா வந்தோன்னு வெளியில் நொந்து போகிறத விட இந்த படத்தை பார்த்து சந்தோஷமாக சிரிச்சுட்டு கதையும் நல்லாயிருக்கு பாட்டும் நல்லாயிருக்கு காமெடியும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நானும் வந்து ஒரு ரசிகராக உள்ளே உட்காந்துருந்தவன் தான், நானும் ரொம்ப நாளாக ரசிகராக வந்தவேன், நானும் அதை பார்த்தேன், நானும் போர் அடித்த படம் வந்தாக்க ஏண்டா வந்தோம்னு நொந்துக்கிட்டு வந்திருக்கேன், நல்ல படத்தை பார்த்தா சந்தோஷமாக வந்திருக்கேன், அந்த சந்தோஷம் நம்ம படத்தில் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, பாட்டு வரும்போது பாட்டு ஆரம்பித்த உடனே தம் அடிக்க வெளியே எந்திரிச்சு ஓடுவாங்க, கேட்டால் திறந்து திரு திருன்னு ஓடுவாங்க, அது இங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மன்மதராஜா மன்மதராஜான்னு ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டு அப்புறம் வந்து வாழை மீனுக்கும் விலங்க மீனுக்கும் கல்யாணம் இந்த பாட்டெல்லாம் வரும்போது என்னென்னா அந்த தேட்டரில் வந்து ஸ்டாலில் இருக்கவெல்லாம் உள்ளே ஓடி வருவாங்க இந்த பாட்டு வரும்போது. அப்போ தேட்டரில் வந்து யாரும் தம் அடிக்க போக மாட்டாங்க, உள்ளே வெளியே இருக்கவங்க உள்ளே வருவாங்க. ஆனால் சில படங்களில் பாட்டு வந்தோன்னா உள்ளே இருக்கவங்க வெளியே போவாங்க. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு தான் நம்ம பாட்டை வந்து அப்படியே அவங்கள கட்டி நம்ம சீட்லேயே உட்கார வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு அழகாக கொடுத்துருக்கோம். எனக்கு வந்து பாடல் எழுதணும் அப்படின்னு தான் ஆசை, நிறையா படங்களுக்கு பாடல் எழுதணும் அப்படின்னு ஆசும்போது நம்ம வந்து புதுசு அப்படின்னும்போது கஷ்டமாக இருந்துச்சு. யாரை கேட்டாலும் நீங்கள் புதுசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் புதுசாக இருந்தேன்னா புதுசு இல்லாமல் பழசு எப்படி வரும் அப்படின்ட்டு என்னோட மனசுக்குள்ளே ஒரு ஐடியா. புதுசு இல்லாமல் சொல்லுங்கள், சிவாஜி கணேசன் சார் வந்து பராசக்தியில் புதுசு, இளையராஜா சார் வந்து அன்னக்கிளியில் புதுசு, ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ரோஜா படத்தில் புதுசு, அப்படி ஒவ்வொருத்தலும் ஒரு நாள் புதுசாக இருந்தால் இன்றைக்கி பழசாக மாறி இருக்காங்க. புதுசுனா என்ன? புதுசாக இல்லாமல் நான் பழசு வரலையே, இன்றைக்கி புதுசு நாளைக்கு நான் தான் பழசு, இதில் மாற்றம் கிடையாது. புதுசு இல்லாமல் பழசு கிடையாது. அதனால் புதுசு அப்படின்னு என்னை ஓரம் கட்டாமல் நாளைய பழசுன்னு அங்கீகாரம் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நான். அந்த படம் வந்து தியேட்டரில் வந்து பார்த்தா எந்த வித குறையும் இல்லாமல் மன திருப்தியோடு போகலாம், குழந்தைகளோட படம் பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த படம் யூஸ் சர்டிஃபிகேட் தான் வரும், குழந்தைகளோடு அந்த படம் பார்க்கலாம், கூச்சம் இல்லாமல் பார்க்கலாம். தன்னோட பிள்ளை இருக்கே இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஆபாசமான ஒரு சீன் வரும், ஆபாசமான வார்த்தை வரும் அப்படின்னு நிறையா பெறல் பெற்றோர்கள் வந்து குழந்தைய கூப்பிட்டு தேட்டருக்கு போக மாட்டாங்க. ஆனால் இந்த படத்துக்கு நிச்சயமாக குழந்தைய கூப்பிட்டு வந்து கையை பிடிச்சிக்கிட்டு படம் பார்க்கலாம், அப்படி ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்கோம். அதில் நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன், எல்லா பெற்றோருக்கும் கண்டிப்பாக கேரண்டி கொடுக்குறேன். அதே மாதிரி காதல் பிடிக்காத பெற்றோர்கள் இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் காதலித்த இளைஞர்களா காதலிக்கிற இளம்பெண்களா
அப்பாவை கூட்டுவாங்க, நிச்சயமாக அந்த படத்தில் உங்கள் காதலுக்கு பச்சை கொடி காட்டுவாங்க. ஏன்னா அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கோம். இந்த பருவத்தில் தான் காதல் பண்ணணும் அப்படின்ற ஒரு இடம் கொடுக்கும்போது எல்லா பெற்றோரும் அதை லைக் பண்ணுவாங்க, உங்களுக்கு அந்த காதல் கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்க, நிச்சயமாக எதிர்க்க மாட்டாங்க. சார், ப்ரொடியூஸ் அப்படின்னா இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு டைரக்டர் வந்து கதை சொல்கிறான்னு வச்சுங்களேன், அந்த கதை எனக்கு பிடிக்கும் பிடிக்காமையும் போகும் இல்லையா. நம்மளோட கதைக்கு நம்ம படம் போடுறோம் அப்படின்னா என்னோடய கதையோட ரிசல்ட்டு தெரியும், என்னோடய சாங்கோட டெப்த்து தெரியும், அதனால் நம்பிக்கையோடு நான் ப்ரொடியூஸ் பண்ணேன். இது ஒன்று. டைரக்ஷன் அப்படின்ன போது நம்ம வந்து அதான் சொன்னோம் இல்லையா, நமக்கு பிடிக்கிற காட்சி கிடையாது, நமக்கு பிடிக்கிற நமக்கு பிடிக்க வேண்டிய வசனங்கள் கிடையாது. மக்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வைக்கும்போது அதில் ஒரு சந்தோஷம். பாட்டும் நானே எழுதுறதுனால, இன்றைக்கி பேரரசு சார் பாருங்கள், இன்றைக்கி அவரே பாட்டு எழுதி அவரே டைரக்ட் பண்ணியிருப்பார். டிஆர் சாரை பாருங்கள், அவரே பாட்டு எழுதி அவரே டைரக்ட் பண்ணியிருப்பார். இதெல்லாம் பாருங்கள், அந்த கதையை அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அந்த இன்வால்மெண்ட்டோடு உள்ளே போனாங்க. அதே இன்வால்மெண்ட்டு எனக்கு இருந்தது, அதனால் மூணு துறையும் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. கண்டிப்பாக மூணு துறையிலும் ஜெயிப்பேன், அது நம்புங்க. ஏன்னா அந்த பாட்டை பார்த்தாலே நிச்சயமாக எனக்கு நிறையா வாய்ப்புகள் வரும், பாடல் எழுதுறதுக்கு, டைரக்ஷன் பண்ணுறதுக்கு நிச்சயமாக யாராவது நிச்சயமாக என்னை கூப்பிடுவாங்க. அதே மாதிரி தயாரிக்கிறதுக்கு நம்ம யாரையும் தேடி கூட போக தேவையில்லை, வந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்குவோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய், வணக்கம், நான் பூர்ணா பேசுகிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். கட் டு கட் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அண்ட் ஷேர்.